நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி வேவ் பேஸ்கட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோஷாப் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ண இமேஜை அன்லாக் பண்ணிடுங்க. அன்லாக் பண்ணிவிட்டு வியூவில் வந்து ஷோன்னு ஒரு டேப் இருக்கும், அதில் கிரிட் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி எனேபிள் இருக்குது. இப்போ அடுத்ததாக எடிட்டு கிளிக் பண்ணுங்கள். எடிட்டில் வந்து ப்ரிஃபரன்சஸ்ன்னு பாட்டமில் இருக்கும், அதில் கிரிட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிரிட் லைன் எவரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் 2 inches இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய பிளாக்காக இருந்ததுனால நான் வந்து 1 inches சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்மால் பாக்ஸஸாக நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. இப்போ இந்த லேயர் 0 வந்து 2 duplicate காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேயர் 0 Shift+F5 ப்ரெஸ் பண்ணி பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் 0 காப்பிக்கு வந்து காலம்னு நேம் கொடுக்குறேன். அப்புறம் லேயர் 0 காப்பி 2 வந்து ரோன்னு டைப் பண்ணுறேன் நேம். இப்போ இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் டூலில் வந்து ரெக்டாங்கிள் மார்க் டூல்னு ஒன்று இருக்கும், அந்த டூலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3 box அந்த 3 cuts வர அளவுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்த பாக்ஸஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 1 box விட்டு 3 box வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இப்போ பண்ணுற மாதிரி இப்போ நான் பண்ணின மாதிரி 3 boxஸை வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 box கேப் விட்டுட்டு இந்த மாதிரி இதில் இருக்க கிரிட்ஸை ஃபுல்லாகவே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த காலம் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் ஆட் லேயர் மாஸ்க்னு இருக்கும், அதை லேயர் மாஸ்க்கு வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ ரோங்கிற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரெக்டாங்கிள் மார்க் டூலை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஹரிசாண்டலாகிட்ட லெஃப்ட் டு ரைட்டில் வந்து 3 boxஸாக மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ண போகிறோம். ரோ ஃபுல்லாக இதேமாரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் லேயர் மாஸ்க் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வியூ டேபில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஷோவில் கிரிட்னு இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ காலம் லேயரை வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரோ லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி ஹைலைட் ஆகும். பெயிண்ட் பக்கெட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். கியூ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலரில் பாக்ஸ் பாக்ஸாக ஹைலைட் ஆகும். இப்போ வந்து பெயிண்ட் பக்கெட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்டை விட்டுட்டு 3rd box ஃபில் பண்ணணும். அப்புறம் 4th விட்டுட்டு 5th box ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு box விட்டு விட்டு நம்ம ஃபில் பண்ணுறோம். செகண்ட் ரோவில் வரும்போது 2nd box ஃபில் பண்ணணும், 1st box வந்து விட்டுறணும். இதை மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு வரணும். நான் இப்போ ஸ்க்ரீனில் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கியூவை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ண லேயர் போக மற்ற ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த காலம் லேயரை வந்து கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். இப்போ மறுபடியும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி காலம் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோ லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். பழையபடியே வந்து நம்மளுக்கு பாக்ஸ் பாக்ஸாக வந்து ஹைலைட் ஆகிருக்கும். இந்த ஹைலைட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். குயிக் செலெக்ஷன், அதுக்கு தான் கியூ ஷார்ட்கட்டு. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஹைலைட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணோம் ஃபில் டூலை யூஸ் பண்ணி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா 2, 4, 6 அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அகைன் வந்து கியூவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ண ஏரியா போக மற்ற ஏரியா செலக்ட் ஆகிருக்கும். இந்த டைமில் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் +J ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா
காலம் லேயரையும் லேயர் ஒன்னையும் வந்து அல்ட் ப்ரெஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிடலாம். இதேமாதிரி ரோ லேயரையும் லேயர் டூவையும் வந்து அல்ட் ப்ரெஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு இந்த எஃபெக்ட்டுக்கு தேவையான ஒரு பிளாக் கலர் பாக்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லேயர் டேபில் லேயர் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், அதில் அவுட்டர் க்ளோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் க்ளோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிளெண்டிங் மோடு வந்து மல்டிப்ளேயில் வைங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி எஃபெக்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த எஃபெக்டை வந்து நம்ம லேயர் டூக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அவுட்ரு க்ளோவை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு லேயர் டூவில் கொண்டு ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து இந்த லேயரில் அப்ளை பண்ணிக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் வந்து லேயர் டூக்கும் அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம இமேஜுக்கு தேவையான அந்த வேவ் பேஸ்கட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.